வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சினர்ஜி வின் காசி ரவிச்சந்திரன். உலகத்தில் பல தொன்மையான பழங்குடி மக்கள் வந்து வசித்து வருகிறார்கள். அதில் இந்த பஜாவ் பழங்குடி மக்கள் அப்படிங்கிறவங்க அதுலேயும் வித்தியாசமான மக்கள். அவர்கள்ட்ட ரொம்ப அற்புதமான சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப ரத்தின சுருக்கமாக பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஜாவ் மக்கள் வந்து தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான கடல்வாழ் சமூகங்க. அவர்கள் வந்து சீ நொமேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடல் அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க பெரும்பாலும் வந்து கடல்லே வசித்து வருகிறார். அதாவது மொத்த தங்களுடைய வாழ்க்கையில் சுமார் வந்து 60% வந்து கடல் பகுதியில் தான் இருக்காங்க. நிலப்பகுதி அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பஜாவ் பழங்குடி மக்கள் வந்து பிலிப்பைன்ஸு, மலேசியா, இந்தோனேஷியா போன்ற அந்த பகுதிகளில் வந்து காணப்படுகிறார்கள். அதாவது கடலின் மாந்தர்கள், சி ஜிப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை வந்து பெரும்பாலும் அழைக்கப்படுகிறார்கள். லெப்பா லெப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறிய படகுகள் இருக்குது, அதிலேயே வசிக்கிறாங்க. அதிலேயே சமைச்சு சாப்பிட்டு வெளி உலகத்துக்கு வர்றதே ரொம்ப ரொம்ப அரிது நிலப்பகுதிக்கு. அந்த கடலில் இருக்க தான் அவங்களுக்கு பிடிக்குது. மேலும் நீச்சல் திறமை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட ஒரு அசாத்தியமான ஒரு திறமைங்க. அந்த மக்கள் அனைவருமே எல்லோருக்கும் நிச்சயமாக தண்ணியிலே இருக்கிறதுனால நீச்சல் நல்லா தெரியும். அதுலேயும் ஒரு சில மக்கள் வந்து கடல் அடியில் வந்து 13 நிமிடங்கள் வரைக்கும் எந்த விதமான உபகரணமும் இல்லாமல் தாக்கு பிடிச்சி தண்ணி கடியிலே இருந்து அந்த மீன் பிடிக்கிற பழக்கத்தெல்லாம் வச்சுருக்காங்க. இது மாதிரி உலகத்தில் எந்த ஒரு மனிதருக்குமே இவ்வளவு நேரம் வந்து தண்ணீருக்கு அடியில் இருக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மேலும் வந்து அவங்களுடைய ஜீன்லேயே அப்படி பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தண்ணி கடியில் இருந்து 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 அவங்களுடைய அந்த இருதயம் மற்றும் மூளையில் இருக்கக்கூடிய குழாய்கள் வந்து விரிவடைஞ்சு அந்த அதிகமான தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை வந்து அவங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பல தலைமுறைகளாக நீரில் வாழ்ந்து வந்ததுனால இந்த பஜாவ் மக்கள் வந்து உடலில் சில தனிப்பட்ட மாற்றங்கள் வந்து பெற்றிருக்கின்றார்கள். அந்த மூளை குழாய் ஸ்பிளீன் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிறப்புக்கடலின் மீது பஜாவ் மக்கள் படகுகளில் மட்டுமே வாழ்ந்து வருவதால் குழந்தைகள் பிறப்பது, திருமணம் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் சரி கடலில் தான் நடக்குதுங்க. மீன் பிடிப்பதில் ரொம்ப வல்லவர்கள். எவ்விதமான கருவியும் அவங்கள்ட்ட வேணாம், ஆக்சிஜன் டேங்க் வேணாம், ஆனால் அவ்வளோ அற்புதமாக வந்து மீன் பிடித்து கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து அந்த படகுல வச்சு அதை விற்பனை செய்கிறது தான் இவங்களுடைய முழுமையான பகுதியாக இருக்கின்றன. மேலே மலைப்பகுதியில் வந்து அடிக்கடி போகிறதே வந்து தவிர்த்துடுறாங்க. நிலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அரிசி, மீன் மற்றும் கடல் நீர் அந்த உணவுகளை தான் வந்து சாப்பிட்றாங்க. இந்த ரொம்ப மிக குறைந்த கல்வி தான் இவங்கள்ட்ட. பஜாவ் பழங்குடி மக்கள் வந்து கடற்பகுதிக்கு வர்றதே அரிது அப்படிங்கிறப்ப அவங்க ஸ்கூலுக்கு போகிறதோ எதுவுமே கிடையாது. மற்றபடி இவங்களுக்கு ஒரு பாரம்பரியமான அந்த விழாக்கள்லாம் வச்சுக்கிட்டு இசை நடனம் ஆடிக்கிட்டு ரொம்ப ஒரு அர்த்தங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் தராமல் அற்புதமாக தான் வாழ்ந்து வராங்க இந்த பஜாவ் பழங்குடி மக்கள்.